துணிவு வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக படம் வந்து ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு, நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஏன்னா டிக்கெட் கிடைக்கல. எனிவே எனக்கு படம் பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கண்டிப்பாக இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலை அப்படின்றது தான் இந்த வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நீங்கள் ரிவ்யூன்னு கூட இந்த இதை வச்சுக்கலாம். ஏன் நான் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல ஆஸ் யூஸ். எப்படி தான் இருந்தது அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிச்சிருந்தது, பட் செகண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆலைன்னே சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்றதுன்னா, இது வந்து ட்ரெய்லரில் காமிச்சமாக தான் ஒரு பேங்க் போகிறாங்க, அந்த பேங்க்கில் போய் கொள்ளடிக்க போகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அஜித் வந்து ஒரு நேர்மையான கொள்ளைக்காரராக காமிச்சிருக்காங்க. அதாவது நான் கொள்ளை அடிக்கிறேன்னா இல்லை பேங்க் தான் கொள்ளை அடிக்குதா அப்படின்னு கடைசியாக கேட்டிருக்காரு. ஸோ மொத்தம் வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு பகிரங்கமான ஒரு தொகை வந்து கொள்ளை அடிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, அது வந்து அந்த பேங்க் வந்து ஆல்ரெடி கொள்ளை அடிச்சிட்டாங்க மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சில இடங்களில் நான் லீனியர் கதை கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து அக்செப்டே பண்ண முடியாது என்னென்னா, பேருக்கு ஒரு வில்லனை போட்டிருக்காங்க. ஸோ இதில் சொல்ல மாதிரி இந்த இதில் பட இந்த இதில் நானே ஹீரோவாக இருந்திருக்கிறேன்ற மாதிரி டோட்டலாக அஜித் மட்டும்தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவாக இது பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி வந்து அவரை ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆளாக காமிக்கிறாங்க. பட் அதில் போக போக வந்து என்ன ஆகுதுன்னா, செகண்ட் ஹாஃபில் ஐயோ டம்மி போலீஸ் மாதிரி அவரையும் காமிச்சிடுறாங்க. அண்ட் தென் எல்லாரையுமே இழுத்துடுறாங்க. ஆஸ் யூஷுவல் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொள்ளாடிக்க போகிறாங்கன்னா, அப்போ வந்து உள்ளே ஒருத்தர் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு மினிஸ்டர்ஸ் இதாகிடுறாங்க. நம்பர் 3 அப்புறம் சீஃப் மினிஸ்டர் முத கொண்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னா உத்தரவு விடுற லெவலுக்கு போயிடுது. இதில் பெருசாக அரசியல் பஞ்சு அதனால் வந்து ஒன்றும் கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா படம் வந்து ஓகே, அவ்வளோதான் வருது. அதுக்குன்னு நீங்கள் யாரும் பார்க்காதீங்க அப்படின்னா நான் எந்த படமே நான் வந்து சொல்ல மாட்டேன். பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டிங்காக இருக்கும். உண்மையிலே டான்ஸ் வந்து சூப்பராக ஆடியிருந்தார் கொள்ளை அடிக்கிறையா. இவரோட பேர் வந்து மிஸ்டர் டெவில். பட் இவர் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனாக ஃபஸ்ட் வந்து ஒருவர் அவரை மாதிரி வாய்ஸிங் பண்ணி தான் விடுவாங்க. எனிவே படம் பாருங்கள், நிறைய பேர் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், நேரம் முன்னாடி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் மொத்தம் இது வந்து எப்படி தான் இருந்தது, இது வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் ஏன் இது வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த தடவை வந்து ஒரு காமனான டிஸ்கஷன் வாரிசா இல்லை துணிவான்றப்போ நான் வந்து சொல்ல போகிறது வாரிசு தான். எனக்கு துணிவு வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் தான், பட் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அண்ட் கம்பேரிட்டிவ்லி பண்ணி பேசணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் அவரோட விஸ்வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் விவேகம் படம் கூட எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் கடைசி இந்த கிளைமேக்ஸில் சொல்லிடுவாங்க. மற்றபடி இந்த படத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் மீறி. ஸோ அப்படின்னா இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியல. அவர் மேலே ஒரு குண்டு பட்டாலும் அது வந்து ஏதோ நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ சொல்றது ஒரு மேல ஒரு ஏதோ ஒரு சின்ன தூசி பட்டமா தான் அதுக்கு வந்து இது பண்ணுவாரு. ஸோ இப்படி இவ்வளோ இது இருக்கும்போது வந்து ஏதோ அவருக்கான ரியாக்ஷன் வந்து யாராவது ஒரு பொம்மை துப்பாக்கியில் பட்டா கூட கொஞ்சம் அதிகமாக ரியாக்ஷன் பண்ணுவாங்க போல. திடீர்னு கடைசி நம்ம வந்து கடல் வழியாக தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்துட்டோம்னு சொல்லிடுவாங்க. சுற்றி எத்தனை பேர் வந்து இருந்தாலும் ஹீரோ வந்து எஸ்கேப் ஆயிடுவார். இதெல்லாமே இருக்கிற விஷயங்கள்லாம் அம்சங்கள் தான். ஆனால் இதுக்காக வந்து தயவுசெய்து யாருமே டாம் க்ரூஸ் இப்படி பண்ணுறது இல்லையா அது இதுன்னு கேட்டுறாதீங்க. அது வந்து வேறு ஒரு படத்தில் அங்கங்கே வந்து எதாவது லாஜிக் மீறல் விதி மீறல் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்துடலாம். பட் இந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஐயோன்னு ஆச்சு எனக்கு. எனவே இது பார்க்குறவங்களை பொறுத்தது, நான் இதுக்கு மேலே நான் வந்து பேச போகிறதில்ல. இதுவே நான் ரிவ்யூ பண்ணது வந்து ரொம்ப அதிகம் தான். எனிவே அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சாரி. நானுமே ஒரு காலத்துலேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு படம்
எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைலாம் பார்த்துடணும் அப்படின்னா நான் பார்ப்பேன். ஆனால் அப்படி இருந்த கேட்டகரியில் கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான். எனிவே தேங்க்ஸ் எவ்ரிவன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல கண்டென்ட் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பாய்.